முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது தகுதியும் ஆற்றலும் தனித்திறமையும் மக்கள் செல்வாக்கும் பொதுமக்களை ஈர்க்கும் தன்மையும் சுய சிந்தனையும் மனதில் பட்டதை சொல்லும் துணிச்சலும் செயல் வேகமும் அவரது புதிய பொறுப்புக்கு வழிவகுத்தது எல்லாம் ஆற்றல் பெற்றவராக இருப்பதால் தான் சில விஷம சக்திகளால் அவர் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார் ஆற்றலும் தனித்திறமையும் மக்கள் செல்வாக்கும் ஈர்க்கும் தன்மையும் இல்லாவிட்டால் இந்த விஷம சக்திகள் அமைதியாகத்தான் இருந்திருப்பார்கள் திமுக ஆற்றலாளர்களை அடையாளம் கண்டு தொடர்ச்சியாக அங்கீகரித்துக் கொண்டே இருக்கிறது என்ற ஆத்திரத்தின் வெளிப்பாடுதான் அமைச்சர் உதயநிதி மீதான விமர்சனங்களை தவிர வேறல்ல இத்தகைய விமர்சனங்களின் மூலமாக அமைச்சர் உதயநிதியின் தகுதியும் திறமையும் வெளிப்படுகிறதை தவிர வேறல்ல அவரை தாக்குவதன் மூலமாக அவரை பார்த்து விஷமிகள் எவ்வளவு பயந்து போயிருக்கிறார்கள் என்பதையே அறிய முடிகிறது நாங்கள் ஆரியத்தை வேறருக்கு வந்த திராவிடத்தின் வாரிசுகள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒருமுறை குறிப்பிட்டார் இத்தகைய திராவிட காளைகளை உருவாக்கி விட்டார்களே என்பதுதான் இவர்களது எரிச்சலாகும் பாஜக தனது பசப்பு வார்த்தைகளால் மணக்கோட்டை கட்டி வைத்திருந்தது அதில் ஒற்றை செங்கலை ஊடுருவி உடைத்தவர் உதயநிதி என்பதால்தான் ஆத்திரப்படுகிறார்கள் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராடி கைதானார் பாஜகவின் பாசிச அரசியலுக்கு பலியான அனிதாவின் தியாகத்தை தூக்கி பிடித்தது மட்டுமல்ல நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்களை மக்கள் மன்றத்தில் அதிகப்படுத்தியதால் தான் அவர் மீது அதிக கோபம் கொள்கிறார்கள் ஆதிக்க இந்திக்கு எதிராக அனைத்து விதமான போராட்டங்களையும் முன்னின்று எடுக்கிறார் என்பது மட்டுமல்ல அது தொடர்பான விழிப்பு உணர்ச்சியை இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் விதைக்கிறாரே என்பதும் அவர் மீதான கோபத்துக்கு காரணம் தாய் தந்தையை மட்டும் சுற்றி வராமல் உலகத்தையே சுற்றி வந்து உழைக்கிறாரே என்பதும் அவர் மீதான கோபதாபங்கள் ஆகும் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே ஊராட்சி சபை கூட்டங்களில் கிராமப்புறங்களை வளம் வந்தார் நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி கோட்டையை செங்கல் செங்கல்லாக கட்டினார் தூர்வாரும் பணிகளில் இளைஞர் அணியினர் ஈடுபடுத்தப்பட்டார்கள் கொரோனா காலத்தில் இளைஞர்களை முழுமையாக உதவி பணிகளில் ஈடுபடுத்தினார் அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்கக்கூடாது என்று சொல்லி போராடினார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேட்டை கண்டித்து போராட்டம் நடத்தினார் இவை அனைத்துக்கும் மேலாக சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக பத்தாயிரம் பேர் என மொத்தம் இருபத்தி ஐந்து லட்சம் புதிய உறுப்பினர்களை இளைஞர் அணியில் சேர்க்கும் பணியை ஒருங்கிணைத்தார் சட்டமன்ற உறுப்பினராக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மக்களால் அங்கீகரிக்கப்பட்டார் தொகுதி மக்களின் செல்ல பிள்ளையாக கொண்டாடப்பட்டார் அந்த தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக முனைந்து வருகிறார் மாற்றுத்திறனாளிகள் மெரினா கடற்கரையில் கடலுக்கு அருகில் சென்று கடலை கண்டு ரசிக்கும் வகையிலான சிறப்பு நடைபாதை என்பது மக்கள் மனங்களில் அவரை மாண்பு மிகுவாக உருவாக்கிவிட்டது பக்கிங்காம் கால்வாய் சீரமைக்கும் பணியை தொடங்கியிருக்கிறார் அது முடிவுற்றால் சென்னைக்கு முழுமையான பெரும் பயன் கிடைக்கும் ஐநூறு ஆண்டு கால சென்னை சிங்கார சென்னை ஆகும் இவையெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு புதிய பொறுப்பை உருவாக்கி தந்துள்ளது அமைச்சர் உதயநிதியின் அரசியல் அடையாளம் என்பது திராவிட மாடல் பயிற்சி பாசறைகளாகும் இந்த இயக்கம் வளர்ந்ததே இது போன்ற பயிற்சி பாசறை கூட்டங்களின் மூலமாகத்தான் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தி முடித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து ஒன்றியங்கள் வாரியாக நடக்க இருக்கிறது தமிழினத்தின் மேன்மைக்கும் தமிழ்நாட்டின் உயர்வுக்கும் அடிப்படை காரணமாக திராவிட கொள்கைகளை ஒருவர் விதைக்கிறார் அதுவும் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறார் என்றால் ஆத்திரம் வராதா விஷமிகளுக்கு முத்தமிழறிஞர் கலைஞரோடு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் திராவிடமும் தமிழும் காலாவதியாகிவிடும் என்று நினைத்தவர்கள் நினைப்பில் மண்ணை போட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சியையே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி அவர்கள் எண்ணத்தில் எரி நெருப்பு மூட்டினார் இத்தகைய தத்துவத்தை எதிர்கால தலைமுறையும் உணர்வதற்கு உதயநிதி முயற்சிக்கிறாரே என்பதுதான் இன்றைய விமர்சனங்களுக்கு காரணம் கொள்கையை எதிர்க்க முடியாதவர்கள் தனிப்பட்ட உதயநிதியை குறிவைக்கிறார்கள் ஏனென்றால் அவர் திராவிடக் கொள்கையின் அடையாளமாக இருக்கிறார் அதனால் குறிவைக்கப்படுகிறார் எதிரிகளால் வளர்க்கப்பட்டதே இந்த இயக்கம் எதிர்ப்பில் வளர்ந்ததே இந்த கொள்கை வலிமையானவர்கள் எதிர்க்கப்படுவார்கள் என்பது உண்மை வலிமையானது நிச்சயம் வெல்லும் என்பதை உதயநிதி மெய்ப்பிப்பார் உதயநிதியே வருக